அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாக்டர் நெசவாளியில நம்ம வந்து மேச்சேரி வந்திருக்கோம். மேச்சேரியில திரு குமரன் சில்க்ஸுக்கு வந்திருக்கோம். உரிமையாளர் அவர் ராமச்சந்திரன் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சொல்ல போனா நெசவு எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கீங்க. நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு ஓகே. இப்போ சாதாரண சாமானிய மனுஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து ஒரு சுபகாரியம்னா ஒரு பட்டு எடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த வகையில நான் வந்து பட்டு எடுக்கணும், எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ எங்க தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ அம்மாவுக்கோ இவங்களுக்கெல்லாம் நம்ம பட்டு எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் ஒரிஜினாலிட்டியா எப்படி எடுக்கிறது அப்படின்னு, பட்டு எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு. இன்னைக்கு ஒரிஜினலை விட போலி தான் நிறைய இருக்குங்க. அசலை விட போலி தான் நிறைய இருக்கு. போலி எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே எங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தெரிய மாட்டேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பியூர் சில்கா இல்ல வந்து இதுல வந்து செமி சில்கா, எந்த சில்க்னு எங்களுக்கு பார்த்து வாங்க முடியும். குறிப்பா வந்து பெண்கள் எப்படி பார்த்து வாங்கலாம் அதை கொஞ்சம் விளக்கப்படுத்துங்க. சாதாரண சாமானிய மக்களுக்கு கூட போய் சேரணும். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திச்சதுல எனக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் ராமச்சந்திரன். நான் மேச்சல் இருந்து பேசுறேன். என்னுடைய ஃபார்ம் பேர் வந்து திருக்குமரன் சில்க். சோ இன்றைய தலைப்பு என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா நம்ம சில்க் மார்க் பத்தி இன்னைக்கு பேச போறோம். சில்க் மார்க்ல வந்து என்னென்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஒரு கன்சூமர் வந்து ஒரு கிளாத்த வாங்கும் போது அது சில்க் மார்க் எவ்வளவு பயன்படுது அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். பட்டு சேலை வந்து நம்ம வாங்குற பொருள் வந்து பட்டு தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில்க் மார்க் மிக அவசியமான ஒரு விஷயம். எதுக்காக அது அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெரிய கடையா இருக்கட்டும் சின்ன கடையா இருக்கட்டும் எங்க கடையா கூட இருக்கட்டும், வந்து எங்கிட்ட பட்டு சேலை வாங்குறீங்க. ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு பட்டு சேலை காமிக்கிறேன். இந்த புடவை வந்து சாஃப்ட் சில்க், உங்களுக்கு இதுக்கு ஒரு விலை சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 7000 ரூபாய் வந்துடும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, சரி ஓகே, நீங்களும் கன்சூமர் வந்து வாங்கிடுறீங்க, இது ஒரிஜினல் பட்டா இல்லையா எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒன்னு வீவர்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு அடுத்தபடியா யாரு மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும், எந்த வகையிலும் தெரிஞ்சிக்க வாய்ப்பே கிடையாது. பாருங்க, இங்க ஒரு சேலை வச்சிருக்கேன். இந்த சேலை வந்து ஃபியூஸ் சில்க் அல்ல, இந்த சாரீ வந்து ஒரிஜினல் பட்டு இல்லை. ஆனா இந்த புடவையும் நான் இது கூட பாருங்க, சாஃப்ட் சில்க் வந்து இப்படி இருக்கு, ஹார்ட் சில்க் இப்படி இருக்கு. அப்ப இவ்வளவு பிரைட்டா ஒரு சாரி இருக்கு, இதை வந்து பட்டுன்னு சொல்லுவோமா, இதை பட்டுன்னு சொல்லுவோமா? சோ உங்களுக்கே ஒரு கேள்வி எழும்போம். அப்ப இந்த சேலையும் உங்களுக்கு நான் வந்து இந்த சேலை ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபான்னு சொன்னாலும் இந்த சேலை வந்து பட்டுன்னு சொல்லி நீங்க வாங்கிக்குப்பீங்க. அப்ப இதை எப்படி நீங்க வந்து தெளிவுபடுத்திக்க முடியும், அதுக்கு எப்படி தெளிவுபடுத்த முடியும் அப்படின்னா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சில்க் மார்க். அப்ப இந்த சில்க் மார்க் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த சில்க் மார்க் வந்து எந்த சாரி மேல வந்து ஒரு லேபிள் போட்டிருக்கோமோ அது வந்து ஒரிஜினல் பட்டு. சரி, இது வெறும் சில்க் மார்க் மட்டும் தாங்க இருக்கு, இதை வச்சு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப இந்த பட்டு இருக்கு அப்படின்னா நீங்க எந்த கடையில போய் பொருள் வாங்கிட்டாலும் வாங்கின உடனே ஒரு 10000 ரூபாய் சேலை 20000 என்ன விலை இருக்குட்டுங்க, எந்த சேலை வாங்கினாலும் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க பட்டு சேலை கேக்குறீங்களா, பட்டு சேலை மேல இந்த லேபிள் பிரிச்சு நாங்க முடிக்கும் போது சேலை மேல ஒட்டி கொடுக்கணும். நீங்க கேட்டே வாங்கிக்கலாம், எனக்கு வந்து சில்க் மார்க் வந்து கொடுங்க அப்படின்னு. சில்க் மார்க் கொடுக்கல அப்படின்னா அந்த பட்டு வந்து பியூர் பட்டு அல்ல. எல்லா கடைக்காரரும் ஒரு சாரி வித்தாச்சு அது வந்து சில்க் மார்க் ஒரு கஸ்டமர் கேக்குறாங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணுவாங்க. என்ன காரணம், நாம கொடுத்த பொருள் பட்டான்னு முன்ன அவங்க தரவு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சில்க் மார்க் வந்து லேபிள் ஃபிட் பண்ணுவாங்க. சரி, எதனால வந்து லேபிள் கொடுத்துட்டோம், அதனால என்ன விளைவுகள் வரும் அப்படின்னா, மிகப்பெரிய விளைவுகள் இருக்கு. அதனால இந்த புடவை வந்து லேபுக்கு நீங்க வந்து டெஸ்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு இதுல டவுட் இருக்கு, நான் ஒரு 50000 ரூபாய் போட்டு பட்டு புடவை வாங்கிட்டேன், அது 50000 ரூபாய்க்கு அது ஒர்த்தபிளா, அதை நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. ஒரு 500 ரூபாய் செலவு பண்ண ஒரு கூரியர் அனுப்பிடலாம். இங்க இருந்து நமக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு சில்க் மார்க் வந்து சேலையை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ப அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க, இதுல வந்து இவ்வளவு பட்டு இருக்கு, இதுல பட்டு இல்ல அப்படின்னு. சரிங்க, சில்க் மார்க் போட்டு ஒரு 50000 ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு புடவை வாங்கிட்டீங்க, அது பட்டு இல்லாம போயிருச்சு. அடுத்தபடியா வந்து நீங்க வாங்கின கடைக்கு எப்படி வந்து நீங்க போக முடியும், எங்க நான் உங்ககிட்ட பட்டு சேலை தான் கேட்டேன், 50000 ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்க, ஆனா எனக்கு இது பட்டு இல்லைன்னு சொல்றாங்க, கம்பெனிக்குள்ள பட்டு இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இல்லைங்க, நான் கொடுத்தது பட்டு தான், இது வந்து ஒரிஜினல் பட்டு தான் நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு யாரோ தவறெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த சில்க் மார்க் கம்பெனி இருக்காங்களா, கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து நமக்கு தங்கத்துக்கு எப்படி 916 ஹால்மார்க் கொடுக்கறங்களோ அதே மாதிரி ஒரிஜினல் பட்டு சேலைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரிஜினலா தயார் பண்ற அத்தனை பட்டுக்கும் சில்க் மார்க் வந்து மத்திய அரசு வழங்குறாங்க. இந்த ஒரு டேக்கோடைய ரேட் வந்து வெறும் 4 ரூபாய் தான். நாம கொடுக்கற பொருள் வந்து தரமான பொருளா விக்கணுங்கிறதுக்காக தான் மத்திய அரசு இந்த ஒரு வசதியை ஏற்படுத்திருக்காங்க. இந்த லேபிளை பிரிச்சு இந்த மாதிரி லேபிள் வெளியெடுப்போம், எடுத்துட்டு நான் பியூர் பட்டு மேல இப்படி ஒட்டிட்டேன், இந்த மாதிரி ஒட்டிட்டேன் அப்படின்னா
இது வந்து பியூர் சில்க். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. நீங்க இந்த லேபிள் பார்த்துட்டு நீங்க கண்ணை மூடிட்டு இந்த சேலையை பட்டு சேலைன்னு வாங்கிக்கலாம். ஹாட் சில்க்ல அந்த மாதிரி லேபிள் ஒட்டி இருக்கு. அப்ப இதை வந்து நான் எப்படி உறுதிப்படுத்துறேன்னா, நீங்க லேபுக்கு கொடுக்கலாம். லேபுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணுவாங்க, இது பட்டா பட்டு இல்லையான்னு சொல்லுவாங்க. சரி பட்டு இல்ல, அப்ப உங்களுக்கு ஆர்கனைஸ்க்கு வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ற நீ லேபிள் இருந்தே உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் கிடைச்சிருவாங்க. அங்கிருந்து அரசு அதிகாரி உங்களுக்கு உங்க சைடு வந்து நின்றுவாங்க. தவறுதலா செலவு வாங்கிட்டீங்க, இந்த லேபிள் ஓட்டுன தப்பு, எந்த கடையில வாங்கினீங்க, வாங்க போனா உங்களை கைட் பண்ணுவாங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு இதுக்கான நிவாரணம் ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா, டைரக்டா கன்சூமர் கோர்ட்ல வந்து அவங்களும் சப்போர்ட்டோடய உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த கடையில வாங்கியிருந்தாலும் தவறான பொருளுக்கு வந்து தவறான விலை கொடுக்க கூடாது. இன்னைக்கு வந்து நிறைய வீடியோ பாத்துருக்கீங்க, நிறைய கடை இருக்கு. இன்னைக்கு நான் எல்லாம் பட்டு சேலை தான் பேர் பண்றேன் அப்படின்னு கடையெல்லாம் இருக்கு. அதுல எல்லா விதமான புடையும் தான் இருக்குது. உள்ள போய் பாருங்க, எந்த புடையில சில்க் மார்க் ஒண்ணு இருக்காது. சில கடையில சில்க் மார்க் போட்டு வச்சிருப்பாங்க, அது பட்டு. பட்டு இல்லாத பொருள்ல வந்து சில்க் மார்க் போட மாட்டாங்க. நான் எங்க கடையில கூட பாருங்க, பட்டு இருக்கு, பட்டு இல்லாத இந்த மாதிரி பட்டு இல்லாத கிளாத்தும் வச்சிருக்கோம். இது மேல நாங்க சில்க் மார்க் போட மாட்டோம். சோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க வந்து வாங்குறீங்கன்னா பட்டு வேணா பட்டு மட்டும் கேளுங்க. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இந்த பதிவுல நீங்க வரீங்க, சார் எனக்கு வந்து 5000 ரூபாய்க்கு பட்டு சேலை வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாதுங்க. ஒரு சேலை வந்து பட்டு சேலை வெயிட் போட்டிருக்கேன் 473 கிராம். இன்னைக்கு 1 கிராம் வந்து 10 ரூபாய். இதுல இருக்கிற மெட்டீரியல் வந்து டிகிராம் போக 1 கிராம் பட்டு டை பண்ணிட்டோம்னா 10 ரூபாய் வருது. அப்ப 473 கிராமும் 4730 ரூபாய் இதுல இருக்கிற ரா மெட்டீரியல் மட்டும். அதுக்கப்புறம் வீவர்ஸ்க்குன்னு கூலி இருக்கு. இந்த சில சாஃப்ட்வேர் தயார் பண்றோமா, ஒரு 2000 ரூபாய்க்குள்ள வரும். 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வந்துடும். சோ அந்த அளவுக்கு போகுது அப்படின்னாக்க 6 ரூபாய் 7 ரூபாய் வரையிலும் இந்த சில வந்துடும். இப்ப என்ன மாதிரி ஹோல்சேல் பண்றவங்க கிட்ட ஒரு 10% மார்ஜின்ல கொடுத்துருவோம். இதை ரீட்டைல நீங்க போய் வாங்கணும் அப்படின்னா ஒரு 8 ரூபாய் 9 ரூபாயிலும் வரதான் செய்யும். அது கரெக்டான வேலை தான். அதே இந்த மாதிரி ஆர்ச்சில்க்கு வாங்குறீங்க, இந்த மாதிரி ஆர்ச்சில்க்கு இதே வெயிட் கூட தான் இருக்கும். ஆனா இது பட்டு கிடையாது, இது மேல வந்து நாங்க சில்க் மார்க் போட்டோம் கொடுக்க முடியாது. நீங்க வந்து இந்த சேலையெல்லாம் உங்களுக்கு 5 ரூபாய்க்குள்ள, இந்த சேலையை பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு சேலை கிடைச்சிரும். ஆனா வெயிட் பாத்தீங்கன்னா இவ்வளவு வெயிட் இருக்கும், 1 kg பக்கம் இருக்கும். ஆனா வெயிட் நல்லா இருக்குது, இதுதான் பியூர் பட்டுங்கிறதெல்லாம் போலியான விஷயம். இதே பியூர் பட்டு இருக்கு பாருங்க, அடுத்தபடியே காமிக்கிறேன். சாஃப்ட் சில்க்ல வந்து ஆல் சில்க் புரக்கெட்ல கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு 650 கிராம், 600 to 650 கிராம்ல தான் சாஃப்ட் சில்க் தயார் பண்ண முடியும். அடுத்த வெட்டிங் சேலையை காமிக்கிறேன். இந்த வெட்டிங் சேலை பாத்தீங்கன்னா 907 கிராம் இருக்கு, சரிங்களா. இது வந்து பியூர் பட்டு. இப்ப 1 கிலோ 1.5 கிலோ வரைக்கும் பியூர் பட்டுலயும் நெசவை வந்து அழுத்தமா தயார் பண்ண முடியும். இப்ப உண்மை எது போலி எதுன்னு நம்மளால ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சில்க் மார்க் வந்து நாங்க இப்ப கொடுக்கறோம். இப்ப பாருங்க, பிரைடல் சாரி ஒன்னு காமிக்கிறேன். 1 கிலோ 46 கிராம் இந்த சேலை இருக்கு. இதுல என்ன இருக்குன்னா வார்ப்பு ஜரிய வெப் டு பியூர் பட்டு. அப்ப இந்த மாதிரி பிரைடல் சாரி பாத்தீங்கன்னாலும் 1 கிலோக்கு மேல உங்களுக்கு வந்துடும். அப்ப இதுலயும் வந்து நீங்க தரம் கண்டுபிடிக்க முடியாது. இதுல வந்து உண்மையான பட்டா இல்ல போலியா இருக்குமாங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பதான் செய்யும். இதுல பாத்தீங்கன்னா இது வார்ப்பு ஜரிய வர்றதுனால இந்த கூடுதலான வெயிட் வரதான் செய்யும். இன்னொரு சேலை காமிக்கிறேன் பாருங்க. சோ இந்த சேலையும் வந்து பிரைடல் சாரி தான், இதையும் வெயிட் செக் பண்ணலாம். இந்த சேலையில பாத்தீங்கன்னா 931 கிராம். இதுல வார்ப்பு வெப்ட் ரெண்டும் பட்டு தான். அடிஷனலா வந்து ஜரிய வந்து கொடுத்துருக்கோம், மீனா ஒர்க்னு சொல்லுவோம். சோ பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு கலர் இருக்கு, இதுவும் பட்டு தான். பிரைடல் சாரில இது பியூர் காஞ்சிபுரம், இதுவும் பட்டு தான். அப்ப இதுவும் 930 கிராம் இருக்கு. இந்த போலியான பட்டு சேலை இதுவும் 930 கிராம் இருக்கு. சோ இந்த சேலையோட விலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20000 வரையில வரும். இந்த சேலையோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாய் தான் இந்த சேலை. ஆனா இப்ப உங்களுக்கு தெரியாது, 20000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை எந்த வகையில் நாம வந்து இதை தெளிவுபடுத்த முடியும் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு கேள்வி எழும்புவோம். அந்த கேள்விக்காக தான் நாங்க மீண்டும் இந்த சில்க் மார்க் வந்து முன்னிறுத்துறோம். சரி, நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பட்டு சேலை வாங்கிறீங்க, பிடிச்ச சேலையை வாங்கிறீங்க, ஒரு பட்ஜெட்டுக்குள்ள 5000 சொன்னாலும் சரி 4000 ரூபாயில கேட்டாலும் சரி எல்லாத்துலயுமே பொருள் கிடைக்கும். ஆனா பட்டா பட்டு இல்லையான்னு தெரிஞ்சிக்க சில்க் மார்க் அவசியம். சில்க் மார்க் கேட்டீங்கன்னா சில்க் மார்க் கொடுப்பாங்க, இது பட்டு இல்லைங்க அதுக்கு நான் தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, இல்ல இது பட்டுதானா சில்க் மார்க் ஒட்டி கொடுத்துருவாங்க. மினிமம் வந்து பிரைடல் சாரி எடுத்துட்டீங்கன்னா 10000 ரூபாய்க்கு மேல போட்டீங்கன்னா தான் ஒரிஜினலா பட்டு சேலை கிடைக்கும். 10000 ரூபாய்க்கு உள்ள எடுக்கிறோம் அப்படின்னா அது பியூர் இருக்கும், பாதி பட்டு பாதி மிக்ஸ் இருக்கு, ஃபுல் மிக்ஸ் இருக்கு, செமி சில்க் இருக்குது, ஆர்ட்சில்க் இருக்கு, இப்படி பல தரப்பட்ட மெட்டீரியல் வந்து கலந்து தான் வீவிங் ஆகும். அப்ப நீங்க வந்து அதை நம்பி ஏமாற வேண்டாம். 1000 ரூபாய்க்கு பட்டு சேலை எப்படி கிடைக்கும், கிடைக்காதுங்க. எப்படி கிடைக்கும், வாய்ப்பே கிடையாது. தங்கத்துக்கு அடுத்தபடியா இன்னைக்கு பட்டு இருக்கு. இப்ப கிராம் கணக்குல போறது எல்லாமே தங்கம் கொடுக்கறோம்,
அடுத்தது வந்து பட்டு கிராம் கணக்குல. ஒரு கிராம் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 8 ரூபாய் டையிங் மேல. அப்ப எத்தனை கிராம்ல நீங்க சேலை வாங்குறீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, ஒரு பிரைடல் சாரி வாங்குறீங்க, ஒரு கிலோ இருக்கு, அப்ப அது காஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா வேஜஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் வேஜஸ் வரும், 12000 ஆச்சு. அது கூட எக்ஸ்பென்ஸ் செலவு எல்லாம் சேர்த்தனா ஒரு 15-20 ரூபாயில செல்லிங் நாங்க கொடுத்துறோம். மார்க்கெட்டிங் நீங்க போய் எடுக்கிற கடையும் அதே மாதிரிதான். ஒரு பெரிய ஷோரூம்ல எடுத்தீங்கன்னா விலை கூட தான் இருக்கும். ஏன்னா ஒரு 10,000 சேலை வச்சிருக்காங்க, அதுல ஒரு சேலை நீங்க வாங்குறீங்க, அந்த ஒரு சேலைக்கு என்ன கிடைக்கும், அவ்வளவு சேலை வச்சிருக்காங்க இல்லையா, அப்ப எக்ஸ்பென்ஸ் அதிகம். முதல்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியம், தங்கம் வந்து நம்ம வாங்குற நீங்க கவர்மெண்ட் வந்து நிர்ணயம் பண்ணியாச்சு, தங்கம் எல்லா இடத்துலயும் ஒரே விலைதான். பெரிய மால்ல போய் எடுத்தாலும் ஒரு கிராம் இவ்வளவுனா அவ்வளவுதான். சின்ன கடையில போய் ஆசாரி கிட்ட வாங்கினாலும் ஒரு கிராம்னா என்னவோ அதே விலை தான். ஆனா பட்டுக்கு இன்னைக்கு அரசு நிர்ணயம் பண்ணல. நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் எந்த கடையில வாங்குறங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு பெரிய ஷோரூம்ல வாங்குறீங்கன்னா அதுக்குண்டான விலை அங்க கிடைக்கும். அதே ஒரு 50-100 சேலை வீவிங் பண்ற இடத்துல வாங்குறீங்கன்னா அதுக்குண்டான விலை குறைவா தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு பட்டு சேலை விற்கிறேன், ஒரு சாஃப்ட் சில்க் சேலை வந்து நான் ஒரு 7,000 ரூபாய்க்கு வித்துருவேன், என்னால முடியும். ஏன்னா இங்க நான் தான் ஸ்டாஃப், நான் தான் ஓனர், எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட பாருங்க 50-100 சேலை தான் நான் வச்சிருப்பேன், அதுல உங்களுக்கு பிடிச்ச சேலையை நீங்க எடுத்துக்கலாம். இதே 1000 சேலையில ஒரு சேலை வாங்குறீங்கன்னா 1000 சேலையோட கொள்முதல் இருக்கு இல்லைங்களா, அப்ப அந்த கொள்முதலுக்குன்னு 1% இருக்குதான் செய்யும். அதுக்கு எக்ஸ்பென்ஸ் செலவு இருக்குது. அந்த பெரிய கடைக்கு அந்த பெரிய கடை ஷோரூம் இருக்குன்னா மெயின்டெனன்ஸ் செலவே அதிகம். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஒரு 10-20 பேர் வேலை செய்யணும், இதெல்லாம் இருக்கு. ஆடம்பரம் இருக்கு, நம்ம உள்ள பூந்து வெளியே வரவங்களும் ஏசி இருக்கு, இதெல்லாம் வந்து அந்த கிளாத் மேலதான் சேரும். அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து பட்ஜெட் குள்ள வரணும். ஒரு கல்யாணத்துக்கு பட்ஜெட் போடுறீங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவ வாங்கணும் அப்படின்னா நீங்க தேடி போய் தான் வாங்கணும். கம்மியா எங்க கிளாத் வச்சிருப்பாங்க அதுல போய் ஒரு சேலை வாங்கினீங்கன்னா பட்ஜெட் குள்ள வந்துரும். இல்ல நான் வந்து பெரிய கடையா தான் இருக்கணும், 5 அடுக்கு இருக்கணும், 10 அடுக்கு மாடி இருக்கணும், அந்த மாதிரி போய் எடுக்கணும், பைப்பு கம்மி, எக்ஸ்பென்ஸ் செலவு எவ்வளவு ஆகுது. அங்க இன்னைக்கு தங்கத்துக்கு தான் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஆல் இண்டியா ஃபுல் ஒரே ரேட், சின்ன சோரமா தானே பெரிய சோரம் ஒரே ரேட். ஆனா பட்டுக்கு இன்னும் நம்ம அரசு வந்து நிர்ணயம் பண்ணல. அது பண்ற காலம் வந்ததுன்னா அன்னைக்குதான் வந்து இதெல்லாம் ஒரே மாதிரியான விஷயம் உங்களுக்கு தெரியும். சரிங்க, சில்க் மார்க்ல இன்னொரு விஷயம் பேசுவோம். இப்ப பாருங்க, எங்ககிட்ட வந்து லேபிள் இருக்கு பாருங்க, இங்க கியூஆர் கோடு உங்களுக்கு தெரியும், கியூஆர் கோடு தெரியுதா? ஓகே, இந்த கியூஆர் கோடு வந்து நீங்க வந்து கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்பை ஓபன் பண்ணி இந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா எந்த கடையில சேலை வாங்குறீங்களோ அந்த கடையோடைய நேம் வந்து வந்துடும். உதாரணத்துக்கு பாருங்க, நம்மளுது திருக்குமரன் சில்க், நான் இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்றேன் அப்படின்னா என்னுடைய கடனையும் வரும். அங்க வந்து அரசு வந்து பதிவு பெற்ற இதுதான் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. வெறும் 5 வருஷத்துக்கு தான் வந்து நமக்கு வந்து இந்த அப்ரூவ் கொடுத்திருக்க அரசு. 5 இயர்ஸ் தான் நான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் இந்த லேபிள. 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ரினியூவல் பண்ணணும். சோ மெம்பர் ஆப் மறுபடியும் ரினியூவல் பண்ணி அதுக்கு பிறகுதான் வந்து மீண்டும் வந்து நமக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. எந்த ஸ்டிக்கரை வந்து சில்க் மார்க் ஒட்டி இருந்தாலும் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா எந்த கடையில இருந்து அந்த கடையோடைய நேம் வரணும். வந்தாதான் அது ஒரிஜினல் சில்க் மார்க், இல்ல அப்படின்னா அதுவும் டூப்ளிகேட் தான். முதல்ல சில்க் மார்க் பத்தி தெரிஞ்சுக்கணும். பட்டை தெரிஞ்சதுக்கு முன்னாடி சில்க் மார்க் உங்களுக்கு எந்த சாரியில ஒட்டி கொடுக்கறாங்களோ கியூஆர் கோட் நீங்க ஸ்கேன் பண்ணா எந்த கடையில என்ன நேம்ல பில் போட்டீங்களோ அந்த நேம் தான் அந்த கடை நேம் வரணும் ஸ்கேன் பண்ணும்போது. அது வரல அப்படின்னா அது டூப்ளிகேட், ஒரிஜினல் சில்க் மார்க் அல்ல. அதுவும் இன்னைக்கு இருக்கு அந்த மாதிரி டூப்ளிகேட்டா. 4 ரூபாய் கொடுத்து ஏன் அரசாங்கத்திட்டு வாங்கணும், 50 பைசா கொடுத்தா அடிச்சு கொடுத்துறாங்க, 10 காசு தான் ஒரு லேபிள் வரும், அதுல கூட சும்மா நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். நீங்க நாளைக்கு அதை தூக்கிட்டு போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. நீங்க அந்த சில்க் மார்க்கோட போனா லேப்ல செக் பண்ணவும் முடியாது. இது போலி லேபிள், நாங்க செக் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. நீங்க முதல்ல கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி இதுல அந்த கம்பெனி நேம், உதாரணத்துக்கு திருக்குமரன் சில்க்ல பட்டு வாங்கி இருக்கீங்களா, அப்ப திருக்குமரன் சில்க்னு அந்த கம்பெனி நேம் வந்து ஸ்கேனிங்ல உங்க மொபைல்லயே காட்டும். அதுக்கப்புறம் நீங்க வந்து தரவா இது பட்டுதான் அப்படின்னு உறுதியா நீங்க வாங்கிக்கலாம். நீங்க வந்து நாங்க ஒவ்வொரு சிலையும் வாங்கிட்டு போய் நாங்க செக் பண்ணி தான் பாத்துக்கணுமா அப்படின்னா அப்படி தேவையில்லை. எதனால நாங்க சொல்றோம்னா, இன்னைக்கு சில்க் மார்க் நான் வாங்கியிருக்கேன்னா என்னுடைய பிராண்டு ஃபர்ஸ்ட், என்னுடைய பட்டு சேலை நான் வந்து ஒரிஜினலா பியூர் பட்டு தான் நான் தயார் பண்றேன்னா பியூர் மட்டும்தான் நான் விற்கணும். அதுக்கு மட்டும்தான் எனக்கு அரசாங்கம் இந்த சில்க் மார்க் கொடுத்திருக்காங்க. இது மேல அந்த லேபிள் ஃபிட் பண்ற அப்படின்னா இன்னும் மெருகூட்டப்படுகிறது. இது ஒரிஜினல் பட்டுங்கிறதுக்கு உத்தரவாதம். அப்ப அரசு வந்து நான் பாருங்க, நான் சின்ன கடை வச்சிருக்கேன், அரசு எனக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க, நீ உண்மையான பொருள் தயார் பண்ண இந்த லேபிளை வந்து ஃபிட் பண்ணி கொடுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அரசுக்கு நான் மதிப்பளிக்கணும் இல்லைங்களா. இந்த சில்க் மார்க் நான் தவறுதலா பயன்படுத்தினா அப்படின்னா சில்க் மார்க்கு மிகப்பெரிய கெட்ட பேர் தான் வரும். இப்ப சில்க் மார்க் போட்டோம் பிரோஜனம் இல்லைங்கிற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி நாங்க தவறு பண்ணிட்டாலும் அரசு சட்ட ரீதியா எங்க மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க. அதுக்கு எங்க கடைப்பேரை கெடுத்துக்கும் நாங்க விரும்ப மாட்டோம். ரெண்டாவது வந்து அரசு வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஒரிஜினல் பட்டு தான் தயார் பண்றேன்னா எனக்கு சர்டிபிகேட்டே இந்த சில்க் மார்க் தான், நான் ஒரிஜினல் பட்டு தான் கையில வச்சுக்கிறேன்னா இந்த லேபிள் இது மேல ஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது 100% ஒரிஜினல் பட்டு. அப்ப இதை நான் தவறுலாம் மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். ஈஸியா நீங்க வந்து கிளாத்தை வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ் மினிமம் வந்து
பட்டு சேலை வாங்கணும்னா பாருங்க, எங்கிட்ட வெறும் பிளைனுங்க. இது வந்து வெறும் பிளைன் சாரி. வீவிங் காஸ்ட் தறிக்காரோடைய வீவிங் லேபர் கூலி வந்து ஒரு 1000 ரூபாய் ஃபிட் பண்றோம். இதை கொஞ்சம் பாருங்க, 392 கிராம் டு 400 கிராம் வரும். ஒரு கிராம் 10 ரூபானா இதுல இருக்கிற மெட்டீரியல் 4000 ரூபாய் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வீவிங் காஸ்ட் 1000 ரூபாய் ஆச்சு. 5000 ரூபாய் ஆச்சுங்களா. என்னுடைய லாபம் 10% வச்சா கூட 5500 ரூபாய்க்கு தான் நான் இந்த சேலையை விற்கணும். இப்போ நீங்கள் வெறும் சாதா வெறும் பிளைன் பாருங்க, இந்த சேலையை விரிச்சு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள், ஆஃபீஸ் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். பாருங்க வெறும் பிளைனு, ஃபுல் லைன்ஸு, பிளவுஸும் லைன்ஸு. இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா இந்த சேலையை உங்களுக்கு பியூர் பட்டில் போனீங்கன்னா 6000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். இல்லை என்னால் விலை கம்மியாக கொடுக்கணும்னு ஒரு கடை சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே பட்டு குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் நெசவாளி யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.